ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஷ்விகா குக்கிங். இன்றைக்கி நாம் மேங்கோ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. வாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் அரை கப் உளுந்தப்பருப்பு எடுத்துக்கலாம். அதே போல் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நாம் 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறினதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நாம் பச்சை மிளகாய், துருவின மாங்காய், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நாம் எண்ணெயை நல்லா சூடானதும் இதில் நம்ம ஒரு ஒரு வடையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் கலர் மாறினதும் நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி நாம் எல்லா வடையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.